ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனல் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டியூட்டோரியல் என்ன பார்க்க போறோம்னாக்கா, முக்கிய அறிவியல் குறிப்புகள், அதாவது இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஒரு குரூப் இருக்கு, ஸோ அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கு. நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கான மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் அதில் வந்து ஷேர் பண்ணலாம். சரி, வாங்க நம்ம லெசன் போகலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னன்னாக்கா, அலாய், அதாவது வாட் இஸ் அன் அலாய், அலாய் என்றால் என்ன, அதாவது கலப்பு உலோகம். இட் இஸ் அ ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் மெட்டல்ஸ் விச் லுக்ஸ் லைக் அ சிங்கிள் மெட்டல், அதாவது ஒன்று இல்லைனா அதுக்கு மேற்பட்ட உலோகங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு கலவை உலோகமாக உருவாகும். ஸோ இந்த உலோகம் வந்து ரொம்ப மிகுந்த வலிமையாக வந்து இருக்கும், அதாவது அந்த தனிப்பட்ட உலோகத்தை விட இந்த கலப்பு உலோகமாக உருவாகிற அந்த உலோகம் வந்து ரொம்பவும் வலிமையாக இருக்கும். சரி, வாங்க நம்ம ஒவ்வொரு உலோகமும் எப்படி வந்து மிக்சர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிராஸ், பித்தளை. இந்த பித்தளையில வந்து காப்பர் 70% ஜிங்க் வந்து 30% இருக்கும். ஸோ இந்த காப்பரும் ஜிங்கும் சேர்ந்து தான் இந்த பித்தளையா உருவாகுது. முக்கியமா இந்த பித்தளை வந்து எதுல யூஸ் ஆகுதுனாக்கா, லாக்ஸ் அண்ட் கியர்ஸ் பியரிங்லாம் இருக்கு இல்லையா, அதுல இந்த அமினேஷன் கேசிங்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த பிராஸ், அதாவது பித்தளை வந்து முக்கியமா யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பிரான்ஸ், பிராஸ், பிரான்ஸ், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகேவா? பிரான்ஸ்னாக்கா வெண்கலம். இந்த பிரான்ஸ் அதாவது வெண்கலம் வந்து காப்பர் வந்து 90%, டின் வந்து 10% இதுல வந்து இருக்கும். இந்த டின்னை தவிர வந்து அலுமினியம், மேங்கனீஸ், நிக்கல் இல்லைனாக்கா ஜிங்க் வந்து இதோடைய கலப்பு உலோகமா வந்து சேரும். காப்பர் கூட சேர்ந்து பிரான்ஸும் உருவாக்குவாங்க. முக்கியமா வந்து இந்த காயின்ஸ், பெல்ஸ், அண்ட் அந்த யூட்டன்சில்ஸ், அதாவது பாத்திரங்கள்ல வந்து இந்த பிரான்ஸ் வெண்கலம் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஜெர்மன் சில்வர். இந்த ஜெர்மன் சில்வர் வந்து காப்பர் 60%, ஜிங்க் 20%, டின் வந்து 20%, இது எல்லாமே சேர்த்து வந்து இந்த ஜெர்மன் சில்வர் வந்து உருவாக்குவாங்க. முக்கியமா இந்த ஜெர்மன் சில்வர் வந்து பாத்திரங்களை உருவாக்குறதுக்கு உதவுது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சால்டர். இந்த சால்டர் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்திலாம் வந்து இந்த ஒயரை சால்டர் பண்றது யூஸ் பண்றது இல்லையா, அந்த சால்டர் தான். இதுல வந்து லெட் வந்து 50%, டின் வந்து 50% இருக்கும். முக்கியமா வந்து இந்த லெட் வந்து உடம்புக்கு கெடுதி அப்படின்றதால இப்பெல்லாம் லெட் ஃப்ரீ சால்டர் வந்து வருது. இதுல வந்து 95% வந்து டின்னும், சில்வர் வந்து 3.8%, அது மட்டும் இல்லாம காப்பர் வந்து 0.7% வந்து இதுல வந்து இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மெக்னாலியம். இந்த மெக்னாலியத்துல வந்து அலுமினியம் 95%, மெக்னீஷியம் 5% இருக்கும். ஸோ இந்த இது ரெண்டுமே அலுமினியம் பிளஸ் மெக்னீஷியம் சேர்ந்துதான் இந்த மெக்னாலியம் வந்து உருவாகுது. முக்கியமா இந்த ஏரோப்ளைன் ஃப்ரேம்ஸ், அதாவது ஏரோப்ளைன்ல இருந்து மேற்கூரை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மெக்னாலியம் வச்சுதான் போடுவாங்க. ஏன்னா இந்த மெக்னாலியம் வந்து ரொம்ப வெயிட்லெஸ், அதே சமயத்துல ரொம்பவும் ஹார்டு, ரொம்ப கடினத்தன்மை வாய்ந்தது. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரை ஐஸ். ட்ரை ஐஸ் அதாவது உலர்பனி என்றால் என்ன, ட்ரை ஐஸ் இஸ் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது திட நிலையில உள்ள கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த ட்ரை ஐஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, வாயு நிலையில இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து அழுத்தி குளிர்விச்சு திரவ கார்பன் டை ஆக்சைடை கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து 907 கிலோகிராம் அழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உலர்பனியா வந்து உருவாக்கப்படுது. இந்த உலர்பனி வந்து ரொம்பவும் அதிகமான குளிர்நிலை கொண்டது, கிட்டத்தட்ட -78.5°C அது, -78.5°C. ஸோ வந்து இது ரொம்பவும் குளிராக இருக்கிறதால கையால் தொடக்கூடாது. ஒன்ஸ் நம்ம கையால் தொட்டனாக்கா, கையால் தொடலாம், பட் வந்து ரொம்ப நேரம் வச்சிருந்தாக்கா நம்ம உடம்புல இருக்கிற சூடு வந்து அது எடுத்துக்கும். ஸோ வந்து நம்ம வந்து உடம்பு வந்து நம்ம சூட்டை வந்து இழந்துரும். முக்கியமா வந்து இது எங்க யூஸ் ஆகுதுனாக்கா, இயந்திரம் இல்லாத இடத்துல வந்து குளிர்விக்க பயன்படுது. இப்போ அதாவது எங்க பார்த்தாலும் வந்து இந்த ஃப்ரிட்ஜை வந்து எடுத்துட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம பவர் இல்லாத இடங்கள்ல வந்து இந்த ட்ரை ஐஸ் வந்து பொருட்களை குளிர்விக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. இது வந்து இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, இது வந்து டைரக்டா வந்து வாயுவா மாறும், அதாவது பதங்கா மாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதாவது டைரக்டா வந்து தண்ணியா மாறாம இது டைரக்டாவே வாயுவா மாறிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா, வை ஆக்டிவேட்டட் சார்கோல் யூஸ்ட் இன் கேஸ் மாஸ்க் எஸ்பெஷலி இன் மைன்ஸ், அதாவது இந்த சுரங்கங்களில் வந்து கேஸ் மாஸ்க்ல ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ஆக்டிவேட்டட் கார்பன்ல என்ன இருக்குனாக்கா, ரொம்ப அதிகமான அப்சர்பிங் கெப்பாசிட்டி, அதாவது உறிஞ்சுற தன்மை இருக்கு. இது வந்து இந்த மைண்ட்ல உருவாகிற, அதாவது சுரங்கங்களில் உருவாகிற அந்த கார்பன், குளோரின் இது மாதிரி பல நச்சு வாயுக்களை வந்து இது வந்து தடுத்து நல்ல வாயு, அதாவது ஆக்சிஜன் மட்டும் உள்ள அனுப்பும். இதுல ஸ்பெஷாலிட்டினாக்கா ஆக்சிஜனும் உறிஞ்சாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா காஸ்டிக் சோடா, வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா, இது மூணுத்து இருக்கிற வித்தியாசம் என்னது. ஃபர்ஸ்ட் வந்து காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா அப்படின்னாக்கா சோடியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH அப்படின்னு சொல்றது இதோடைய ஃபார்முலா. இதோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக், அதாவது ஈரப்பதத்தை உறிஞ்சிற ஒரு தன்மை இருக்கு. இது வந்து ஒரு காரம், அதாவது பேஸ். ஓகேவா? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஸ்டிக் சோடா எடுத்து நீங்க தொட்டினாக்கா ரொம்பவும் ஹீட்டா இருக்கும். அது ஒன்ஸ் நீங்க தொட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா அது உங்க கையை அரிச்சுடக்கூடிய ஒரு நிலைமையில ஏற்படும், அதுக்கு ரொம்பவும் அரிக்கிற தன்மை இருக்கு. ஓகேவா? அடுத்தது வாஷிங் சோடா. வாஷிங் சோடானாக்கா சோடியம் கார்பனேட், அதாவது Na2CO3 இதோட ஃபார்முலா. இது வந்து ஒரு வீக்கர் பேஸ், மிதமான காரம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடானாக்கா அந்த ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சமையல் சோடா தான்.
இந்த பேக்கிங் சோடாவோட சயின்ஸ் நேம் பார்த்தீங்கன்னாக்கா சோடியம் பைகார்பனேட். இது வந்து இதோடைய ஃபார்முலா என்னன்னாக்கா NaHCO3. ஓகேவா, இது ஒரு மைல்டு பேஸ், அதாவது மிதமான காரம், அது மட்டும் இல்லாமல் நாட் கரசிவ், இது வந்து அரிக்கிற தன்மை வந்து இது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமல்கம் அண்ட் அலாய். அலாய் அப்படின்ற அதாவது வந்து கலப்புலோகம் அப்படின்றதுனாக்கா ஹோமோஜினியஸ் மெட்டல்ஸ் மிக்சர், அதாவது வந்து ஒரே தன்மை உள்ள அந்த இரண்டு உலோகங்களுடைய கலப்பு தான் இந்த அலாய். பட் வந்து அமல்கம் அப்படி கிடையாது. அமல்கம் அப்படின்றது ஒரு மெட்டல் இருக்கும், அது கூட வந்து மெர்குரி இருக்கும், அதாவது பாதரசமும் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சில்வர் தான் முக்கியமாக இதில் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து டின்னு காப்பர் ஜிங்க் வந்து இதெல்லாம் கம்மியாக தான் யூஸ் ஆகுது. முக்கியமாக வந்து சில்வரும் பிளஸ் மெர்குரியும் சேர்ந்தா வந்து இந்த அமல்கத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து இந்த பல்லெல்லாம் வந்து அந்த குழியை பற்குழியை வந்து அடைக்கிறாங்க இல்லையா டென்டிஸ்ட்டு, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த அமல்கம் தான் யூஸ் ஆகுது. பட் இது வந்து இப்போ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா அந்த மெர்குரி வந்து அந்த சூடான எதனாச்சும் ஒரு பட்டு அது உடம்புக்குள்ளே போச்சுனாக்கா அது வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்குன்றதால இது மோஸ்ட்டாக இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரனலின். இந்த அட்ரனலின் அப்படின்றது அட்ரனல் கிளான்ஸால் சுரக்கப்படுற ஒரு ஹார்மோன். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்ரனல் கிளான்ஸ் வந்து கோரிஸ்டோல் அண்ட் அல்டோஸ்டிரோன் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸையும் வந்து அது சுரக்குது. இது எப்போ சுரக்குனாக்கா ஒரு அவசர காலத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து ஒரு ரெண்டு பேர் அடிக்க வராங்க அப்படின்னாக்கா இந்த அட்ரனல் கிளான்ஸ்லாம் வந்து ஹார்மோனை வெளியிட்டு டக்குன்னு உங்களை வந்து யோசிக்க வைக்கும். ஸோ வந்து உங்கள் இதய துடிப்பையும் ரத்த அழுத்தத்தையும் வந்து இது தூண்டி விடும். ஸோ வந்து நீங்கள் அங்கேயும் தப்பிக்கிறதுக்கான ஒரு சமிக்ஞையை வந்து அது வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிடிடி, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோயத்தேன். இந்த இது வந்து இந்த டிடிடி வந்து ஒரு பூச்சிக்கொல்லியாக வந்து யூஸ் ஆகிட்டு இருந்தது. இது வந்து ஒரு நிறமற்ற சுவையற்ற மனமற்ற ஒரு பொருள். பட் வந்து இது யூஸ் ஆகுறதில்ல, இதோடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகத்தில்ல, இது வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க, இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வெல்கனைசேஷன் அண்ட் கேல்வனைசேஷன். இந்த வெல்கனைசேஷன் கேல்வனைசேஷன் நீங்கள் ரெண்டுத்தையும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இந்த வெல்கனைசேஷன் அப்படின்னாக்கா இயற்கையான ஒரு ரப்பரை வந்து சல்ஃபர் கூட 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில வந்து சூடுபடுத்தி அதோடைய பலத்தை வந்து அதிகப்படுத்துறது தான் இந்த வெல்கனைசேஷன். ஓகேவா, அடுத்தது கேல்வனைசேஷன். இந்த கேல்வனைசேஷன் அப்படின்றது இரும்பு வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதோட ஜிங்க் சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சி தான் வந்து இந்த கேல்வனைசேஷன். ஸோ இதை வந்து ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். கேல்வனைசேஷன்லாம் வந்து நீங்கள் எழுதிடக்கூடாது, ஸோ வந்து பிரச்சனை ஆகிடும். கேல்வனைசேஷன் அப்படின்னாக்கா இரும்பு துருப்பிடிக்கிறதை தவிர்க்க அதனோட ஜிங்க் சேர்க்கிற நிகழ்ச்சி தான் வந்து கேல்வனைசேஷன். முக்கியமாக இந்த மழையை நனையிற இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மேற்கூரை அந்தலாம் அங்கே இடத்துலலாம் வந்து இந்த ஆணிகளில் அந்த இடத்துல யூஸ் பண்ணுற அந்த ஆணிகளில் வந்து முக்கியமாக வந்து இந்த ஜிங்க் வந்து சேர்ப்பாங்க. நன்றி.